நாற்பத்தி ஓரு வயதான பன்னீர்செல்வம் என்பவருக்கும் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கம் நாளடைவில் இருவருக்கும் இடையே கள்ளக்காதலாக மாறியிருக்கிறது இப்படிப்பட்ட நிலைமையில்தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பன்னீர்செல்வமும் ராமலட்சுமியும் வீட்டை விட்டு வெளியேறி கேரள மாநிலம் மோனாருக்கு சென்றுவிட்டனர் பின்னர் இரண்டு வாரங்கள் கழித்து மணிகண்டன் தன்னுடைய மனைவியை சமாதானம் செய்து வீட்டுக்கு அழைத்து வந்துள்ளார் இதனையடுத்து ராமலட்சுமி தன்னுடைய கணவன் மற்றும் பிள்ளைகளுடன் வாழ்ந்து வந்தார் இதற்கிடையில் கடந்த பதினோராம் தேதி அதிகாலை ஒன்னு முப்பது மணிக்கு மணிகண்டனுடைய செல்போனுக்கு வாய்ஸ் மெசேஜ் ஒன்று வந்தது அதில் பேசிய ராமலட்சுமி தான் பன்னீர் செல்வத்துடன் செல்வதாக கூறியிருந்தார் இதனால் அதிர்ச்சியடைந்த மணிகண்டன் தன்னுடைய மனைவியை பல இடங்களில் தேடினார் ஆனால் அவரை பற்றிய எந்த தகவலும் மணிகண்டனுக்கு கிடைக்கவில்லை இப்படிப்பட்ட நிலைமையில்தான் சாத்தூர் ராஜபாளையம் சாலையோரத்தில் ராமலட்சுமியும் பன்னீர்செல்வமும் உயிரிழந்து கிடப்பதாக மணிகண்டனுக்கு தகவல் வந்தது அழறி அடித்துக் கொண்டு அங்கே போய் மனைவியின் உடலை பார்த்து மணிகண்டன் கதறி கதறி அழுதிருக்கிறார் இது தொடர்பாக காவல் நிலையத்துக்கு தகவலும் அளித்திருக்கிறார்கள் இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் இருவருடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வருகிறார்கள் இந்த அம்மா பாருங்கள் ரெண்டு குழந்தைங்கள விட்டுட்டு தான் முக்கியம் அப்படின்னு போயிட்டு தற்கொலை பண்ணிட்டு செத்துருக்காங்க இது என்னென்னு சொல்கிறது இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கான்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்